நெத்திக்கு நேரா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசியா என்னவா திராவிட நாடுன்னு சொல்லு அவங்க மிரட்டி விட்டுருவோம் தமிழ் ஈழம் கேக்குறீங்கல்ல உனக்கும் உங்க அண்ணனுக்கும் தில் இருந்தா தனி தமிழ்நாடு கேளு திமுகவின் கொட்டத்தை அடக்க ஒன்றிய அரசு அதாவது மத்திய அரசாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களாம் அந்த ஸ்கெட்ச் என்னவா ஏற்கனவே ஒருத்தர் ஏராளமா கதை சொல்லி தானே பேசி தானே சிரிச்சு காதுல ரத்தம் வருதுங்கயா நெஞ்ச நிமிர்த்தி யாரையும் கேள்வி கேட்கிறேங்க அண்ணன் எச்ராஜா வந்து சொன்னாரே இந்த வதந்திகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுங்க எது நேற்று நீங்க தான் தீர்மானம் போட்டீங்க நான் என்ன கேட்கிறேன் இவ்வளவு ஆக்ரோசமா ஸ்மெல் கட்டுற நீங்க திடீர்னு ஏன் பின்வாங்குறீங்க திடீர்னு ஏன் கால்ல விழுகிறீங்க ஏனா இத சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தோம் அத்தனை பேர் கோபத்தோட சொல்றாங்க இது யாரு வேலைங்க எதுக்குங்க பிரிக்கணும் எங்க தமிழ்நாட சொன்ன அத்தனை பேரும் பட்டை போட்டிருந்தாங்க ஒரு திருநீர் இப்படி வச்சிருந்தாங்க அதுல குங்குமம் வச்சிருந்தாங்க இப்படி ஒரு சந்தனத்தை வச்சவங்க இப்படியான ஆட்கள்கிட்ட வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் இரண்டு மூன்று நாட்களாக மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது கொங்கு நாடு என்கிற தனி யூனியன் பிரிவினை சம்பந்தமான விஷயம் கொதிநிலையில் இருந்தது காரசாரமான விவாதங்கள் இருந்தது கேலி இருந்தது நையாண்டி இருந்தது பயம் இருந்தது பலரும் அஞ்சு நடுங்கி போய் இருந்தாங்க அது யாருன்னு பின்னாடி சொல்றேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நம்ம போடுதாசு ஒரு ட்வீட் பண்றாரு தென் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம அவங்க எல்லாம் சென்னை நோக்கி வர்றாங்க அப்ப சென்னை நோக்கி வந்தபோது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால தென் மாவட்டத்தை தனியா பிரிச்சு அதை ஒரு யூனியன் ஆக்கி விட்டுருவோம் தென் மாவட்டத்தை பிரிச்சு யூனியன் ஆக்குறாங்களாம் ரைட்டு வேலை என்னமோ நேத்து நேரம் இல்லாத மாதிரியும் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பி வந்த மாதிரியும் ஒரு கதையை சொல்றீங்களே வேலை இல்லாம இங்க கிளம்பி வந்து பல வருஷம் ஆச்சு இல்ல ஏன் உங்க ரொம்ப நெருக்கமான அடிமைகளா இருந்த ஐயா அதிமுகவினுடைய தலைவர்கள் ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சு யூனியனா மாத்திருக்கலாமே தமிழ்நாட்டை 40 போட்டிருக்கலாமே ஏன் போடல ஆ அவங்களாம் உங்களுக்கு நல்ல அது பரவாயில்லைங்க நம்மால் அப்படின்னா இன்னொரு பக்கம் கடுமையான விவாதத்தை செய்பவர்கள் வழக்கம் போல நாம் தமிழர் தம்பிகள் தமிழர்னு சொல்ல வருமானு தெரியாது ஆனா தமிழுக்கு முட்டு கொடுக்கும் சரி இருக்கட்டும் பாவம் அதுங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சம் சரி இருந்தா ஒழுங்கா திரும்பிருங்கல்ல அங்க போய் சேர்ந்து 5 இது ஒண்ணுக்கும் உதவாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றவங்க தானே அதிகம் அதனால அதனால தம்பி மேல நம்ம கோபம்லாம் கிடையாது அதுல ஒண்ணு எழுதியிருக்கு வளவள கொல கொலம்லாம் பேசாதியா யார பார்த்து இந்த திராவிட இயக்கங்களை பார்த்து முற்போக்கு இயக்கங்களை பார்த்து இந்த வளவள கொல கொலம்லாம் பேசாத அப்புறம் நெத்திக்கு நேரம் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசியா என்னவா திராவிட நாடுன்னு சொல்லு அவங்க மிரட்டி விட்டுருவோம் உனக்கெல்லாம் அம்பிட்டு அறிவா தம்பி ஆ ரொம்ப சந்தோஷம் நான் என்ன கேட்குறேன் இவங்களாம் பைந்தாங்குழினே வச்சுக்கிடுவோம் இந்த திராவிடம் பேசுறதுங்களாம் சரியான பைந்தாங்குழினே வச்சுக்கலாம் அவங்க திராவிட நாடு கேட்க மாட்டாங்கன்னு கூட வச்சுக்குவோம் தனி ஈழம் கேட்குறீங்கல்ல தமிழ் ஈழம் கேட்குறீங்கல்ல உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தில் இருந்தா தனி தமிழ்நாடு கேளு ஈழத்துக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இங்கே தானே குடியிருக்கீங்க உங்கள் பெரும்படை இங்கே தானே இருக்குது கேட்குறது தனி தமிழ்நாடுன்னு கேட்குறது வச்சு செய்வாங்கன்னு தெரியுது ஆ அப்புறம் இங்கே ஒருத்தர் சத்தமாக கேட்குறது இந்த 50,000 பெட்டாலியனை கூட்டிகிட்டு போய் அப்படியே மேகதாது அணை கட்டுவ இடத்தில் அடித்து நொறுக்கி விட்டு அப்படியே கிழக்கால போய் இங்கே போய் அடித்து பிடுங்கிட்டு அப்புறம் மேற்கால இந்த பக்கம் போய் அந்த கச்சத்தீவை மீட்டு விட்டு அப்படியே வர்றவங்க தானே நீங்கள் தனி தமிழ்நாடு தில்லு இருந்தால் நீங்களும் உங்கள் அண்ணனும் பேசுங்க தம்பிகளா தில் இருக்கா சீமானியர்களுக்கு தில் இருக்கா ரைட் அது என்னமோ நமக்கு தெரியலப்பா இந்த யூனியனாக கொங்கு நாட்டை பிரித்த பிறகு அப்படியே பெட்ரோல் விலை சர்றனு இறங்கி கீழே போயிடுற மாதிரியும் டீசல் விலை கர்றன்னு கீழே போகிற மாதிரியும் அந்த அரிசி பருப்பு ரவா இதெல்லாம் அவா ஆட்சியில் அப்படி குழு குழு குழுன்னு குறைச்ச ரேட்டுக்கு கிடைக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தேனாறு இன்னொரு பக்கம் பாலாறு இன்னொரு பக்கம் பல ஆறுகள் ஓடுற மாதிரியும் தண்ணி ஒடுக்க மாட்டேன்ற சண்டை கட்டிக்கிட்டு மல்லு கட்டி நிற்கிறானுங்க அப்படியே ஒரு கட்டமைப்பு அப்படியே ஒரு பில்டப் இதில் கோவை மாவட்டம் பிஜேபியினுடைய கோவை மாவட்டம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு கொங்கு நாடு என்று பிரித்து கொடுங்கள்னு
அது நம்ம நேத்தே பேசணும்ல வீடியோவில். ஆ, நம்ம அக்கா வானதிகா ஒருத்த சீட்டில் ஜெயிச்சு பிடிச்சில அடிச்சு பிடிச்சி, அக்கா ஜெயித்த பிறகு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, ஒன்று தமிழிசை அக்கா மாதிரி ஒரு யூனியனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ அப்படியே போய் ஒரு கெத்த ஆளுநராக உட்காரணும்னு. அவங்கட்டு கூட இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு ஒரு யூனியனுக்கு மினிஸ்டர் ஆக்கி விட மாட்டாங்களா, முதலமைச்சர் ஆக்கி விட மாட்டாங்களா, அக்காவுக்கும் ஆசை இருக்கும்ல. அத்தாங்க நம்ம அன்னைக்கு சொன்னோம், அக்கா வந்து முதலமைச்சராக, ஆட்டுக்கார அண்ணாமலை ஆளுநராக, நான் சொல்கிறது கொங்கு நாடுக்கு மட்டும். அப்புறம் போனது வந்தது அல்லு சில்லு ரகை அறுத்தது, கையை ஒடிச்சது, கால் அடித்தது, பொம்பளை பிள்ளைங்க கையை பிடிச்சி விழுத்தது, இப்படியான பல வெரைட்டியாக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களாம் மந்திரிகளாக ஒரே குஜாலாக இருக்கும் போங்க. அதுக்கு தான் இன்றைக்கே அவங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள், என்னவா கொங்கு நாடு என்று பிரித்து விட வேண்டும். அதோடு மட்டும் இல்லைங்க, இனிமேல் நம்ம பேசும்போதெல்லாம் கொங்கு நாடு கொங்கு நாடு கொங்கு நாடுன்னு. ஏங்க நீங்களே அதை கண்டுபிடிச்சிங்க, இது பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வரதான் கொங்கு நாடுன்றது. குடநாடு குட்டநாடு மலைநாடு கொங்கு நாடு பாண்டி நாடு இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு சாமிங்களா. நேற்று நேரம் படக்குன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிய, ஐயோ ஐயா. ஆனால் ஒண்ணுங்க, ஏன் நல்லா இருக்கிற மாநிலத்தை பிரித்து யூனியன் ஆக்கணும் அப்படின்னா, ஒரு சங்கிதாங்க உண்மையை போட்டு உடைச்சிருக்கு. அது என்ன உண்மை தெரியுமா? திமுகவின் கொட்டத்தை அடக்க ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசாம், அவங்களுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காங்களாம். அந்த ஸ்கெட்சு என்னவா, ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய வழிகாட்டுதலின்படி மத அடிப்படைவாதிகளை எதிர்த்து தேசியத்தை கைதூக்கி விட்டு தனது பணிகளால் எழுத்துப் பணிகளால் எல்லாரையும் நட்டக்கமாக நிறுத்திய அண்ணன் ஓடுதாஸ் அவர்களை ஆளுநராக நியமிக்க திட்டம். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சாய்ராம், பாவமா தெரியலையா சாய்ராம்? எத்தனை கதைகளைத்தான் நாங்களும் கேட்போம். ஏற்கனவே ஒருத்தர் ஏராளமா கதை சொல்லி தானே பேசி தானே சிரிச்சு காதுகள் ரத்தம் வருதுங்கய்யா, புதுசா ஒரு புனை கதையா? அதுல பார்த்தீங்கன்னா கதாநாயகர்னா போடுதாஸ்னா கேட்கிற மாதிரியா இருக்கு. அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இனிமே திமுக அரசு ஆளுநர் மாரிதாஸ் பேச்ச கேட்டுதான் என் நடக்கணும். இதை விட ஒரு காமெடி உலகத்திலே இல்லையா? ஆ சரி, இதெல்லாம் யார் யா போட்டானா, உள்ளுக்குள்ள ஒரு பேரும் இல்லையா? பேரே இல்லாம இப்படியான ஒரு விஷயத்த பரப்புறானுங்க. ஹே சாய்ராம், இதெல்லாம் பார்க்க வச்சுட்டே சாய்ராம், தில்லாத பயல்க மூஞ்சி காட்டாத பயல்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வச்சுட்டே சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஆ, இந்த காமெடி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது நெஞ்ச நிமிர்த்தி யாரையும் கேள்வி கேட்குற எங்கள் அண்ணன் ஹெச்ராஜா வந்து சொன்னாரே, இந்த வதந்திகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுங்க. எது, நேற்று நீங்கள் தானப்பா தீர்மானம் போட்டீங்க, நீங்கள் தானப்பா போய் ஊர் ஊராக எழுதி தெரிஞ்சீங்க, அப்புறம் சமூக வலைத்தளங்கள்லாம் பெரிய அளவில் விவாதத்தை கலப்பி விட்டீங்களேப்பா, உங்கள் தலைவர்கள் வானதி சீனிவாசன் உட்பட எல்லாம் கொங்கு நாடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்களேப்பா, அதனே வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆ, இது அரசின் முடிவோ பாலிசி டிசிஷனோ இல்லைங்க. யாரு, நம்ம அண்ணாத்த ஹெச்ராஜா. இது பாலிசி டிசிஷன் கிடையாது, இது அரசு முடிவு கிடையாது. பாலிசி டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றத பத்தி கேட்கலங்க. நேற்று எங்க ஒப்பாரி வச்சு ஓலம் போட்டீங்க, இன்னைக்கு ஏன் திடீர்னு காலில் விழுகிறிய? உள்ள ஏதோ சம்திங் சம்திங் நடந்திருக்கே. ஆ, அப்படி இந்த பக்கம் வந்தா பிஜேபியின் ஊடக பிரிவின் மாநில தலைவர் பிரசாந்த், அவர் பேரு பிரசாந்த் என்ற பேரு, அவர் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டாருங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதாக இருக்கிறது. அப்படி என்ன அறிக்கை சொல்லுச்சு, கொங்கு நாடு குறித்தும் மாநிலத்தை இரண்டாக பிரிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்படுகிறது என்பதெல்லாம் அரசின் நிலைப்பாடு இல்லை. அப்புறம் ஏன் வானதியா கூவின்றது, நம்ம காயத்ரி அக்கா ஏன் இந்த கத்து கத்திட்டு இருந்துச்சு, போடுதாஸ் எதுக்கு குழச்சிட்டு இருந்துச்சு, இவங்கெல்லாம் உங்கால் இல்லையா? நீங்க சொல்லலாம் உங்க நிலைப்பாடு இல்லைன்னா, உங்க நிலைப்பாட்டுக்கு எதிராக உங்க பேரை கெடுக்கிற இந்த கும்பல்லாம் கட்சியை விட்டு தூக்குவீங்களா, கட்சியை விட்டு நீக்குவீங்களா, சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, நடவடிக்கை எடுப்பீங்களா? யாருமே எல்லா கட்சியிலும் செய்யறதானே, செய்வீங்களா? அடுத்து அவர் சொல்றார், பிரசாத் சொல்றாரு, இது குறித்து மாநில தலைவரோ மாநில பொதுச் செயலாளரோ யாரும் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை.
அதான் நாங்களும் பாக்குறோமே. உங்களுக்கு எதிராக இப்படியான ஒரு கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில விதைச்சு உங்க மேல வெறுப்புணர்வை தூண்ட வைத்திருக்கிற தினமலத்திற்கு எதிராக போராட்டம் செய்ய முடியுமா? துக்குளகல ஒரு கட்டுரையாவது எழுதுகளே. இல்லை அப்படின்னு தனிப்பட்ட எண்ணங்களை. ஓஹோ, இதெல்லாம் இந்த உங்களுடைய தனிப்பட்ட எண்ணமா? ஒருவேளை தமிழ்நாட்டை நாலா பிரிச்சு நாலு முதலமைச்சர் நாலு ஆளுநர் யோசிச்சுட்டு காணுங்களோ. இருக்கிற பத்து பேரும் பத்து பதவி கேட்பானுங்க போல இருக்கே. சரி, தனிப்பட்ட எண்ணங்களை கட்சியின் எண்ணமாக கூட்டங்கள்ல ஊடகங்கள்ல கருத்தாக சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டாம். ஊடக பிரிவு தலைவர் சொன்னா அதுல உண்மை இருக்கு தங்கச்சியும். நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா? பிஜேபியினுடைய லட்சியம் என்ன தெரியுமா? வளமான தமிழ்நாடு, வலிமையான பாரதம். என்னோட திடீர்னு பல்டி அடிக்கிறீங்க? இல்லை நேற்று வரையும் முக்கி முக்கி இங்கே கொங்கு நாடு கொங்கு நாடு கொங்கு நாடு அப்படின்னீங்களேயா? திடீர்னு வெளியே போய் பல்ட்டி அடிச்சு டம்முல விழுந்து நாங்கள் அப்படி எப்போ சொன்னோம், நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு அடிச்சு விடுறீங்களே சாமிகளா? நான் வீரம்யா உங்களுக்கு சொன்ன சொல்ல இல்லைன்னா அடிச்சு விட்டுறது ஒன்று, எங்க அட்மின் போடுறாருன்னு சொல்லிட்டு போறது ரெண்டு, இல்லைன்னா நாங்கள் சொல்லவே இல்லைன்றது, இல்லை சொல்லி விட்டுன்றது தெரிஞ்சு போச்சு மறைக்க முடியலன்னா மன்னிப்பு கேட்டு விட்டுறது. உங்கள் அரசியல் ஆளுமை நினைத்தால் புல்லரிக்குது தலைவர்களே. பிஜேபினா அப்படியா? எதுக்கு அப்படி திடீர்னு பெல்ட் அடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே. ஏன் இவ்வளோ சீக்கிரமா பெல்ட் அடிக்கணும்? ரெண்டு நாள் என்ன திராவிட நாடு எங்க இருக்கியா? காட்டியா காட்டியா காட்டியா? இவங்களோட என்ன அக்க போறா இருந்தது ரெண்டு நாளா? இந்த பக்கம் மாநிலத்து இந்த பக்கம் பிரி, திண்டுக்கல் இந்த பக்கம் பிரி, கொடநாடு இந்த பக்கம் பிரி, அப்புறம் திண்டுக்கலுக்கு மேக கொடைக்கானல தனியா பிரி, இங்கிட்டு மதுரைக்கு தெற்க தனியா பிரி, எத்தனை பிரி? நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு ஆக்ரோசமா மல்லு கட்டின நீங்க திடீர்னு ஏன் பின்வாங்குறீங்க? திடீர்னு ஏன் காலில் விழுகிறீங்க? ஏன்னா இத சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தோம். மாங்கா பாய்ஸ் தவிர நினைக்கிறேன் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஏன்? என் தமிழ்நாட்டினுடைய வலிமை எங்கள் ஒற்றுமையில் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். எங்க மண்ணை ஒரு பயலும் ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு போக விடமாட்டோம் என்று எங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா அதிமுகங்க கேபி முனிசாமி கட்டுமையா சாடுறாரு, என்னையா விளையாட்டா போச்சுன்னு வைகோ எங்கிட்ட இடதுசாரி கட்சிகளினுடைய தலைவர்கள் இங்கிட்ட அண்ணன் திருமா ஆளுக்காளு வச்சு நாலா பக்கம் அடிக்கிறாங்க. உடனே யோசிச்சுட்டாங்க, என்ன ஆத்தாடி தெரியாம தேன் கூட்டுக்குள்ள கையை விட்டோம் போல இருக்கிய, மொத்தமா கொட்ட வருதுகளே அப்படின்னு அச்சம் வந்து விட்டது. ரெண்டாவது, தமிழ்நாட்டு நல்லா இருக்கிற தமிழ்நாடை நாசமா ஆக்கின பிஜேபி அப்படின்னு நாளைக்கு வரலாறு சொல்லும்னு அச்சம் வந்திருக்கும். அது கூடுதல் ஒரு கவனம் என்ன தெரியுமா? அரண்சை யூடியூப்ல மக்கள் கருத்து கேட்பு நடந்ததுங்க இந்த விஷயமா. கிட்டத்தட்ட பார்த்தாங்கன்னா அவங்க இந்துக்கள் என்று தங்களை நம்புகிற அத்தனை பேர்கிட்டையும் கேட்டிருந்தாங்க, பொதுமக்கள்கிட்ட, சாதாரண ஆளுகிட்ட. அத்தனை பேர் கோபத்தோட சொல்றாங்க, இது யார் வேலைங்க, எதுக்குங்க பிரிக்கணும் எங்க தமிழ்நாடை? சொன்ன அத்தனை பேரும் பட்டை போட்டிருந்தாங்க, ஒரு திருநீர் இப்படி வச்சிருந்தாங்க, அதுல குங்குமம் வச்சிருந்தாங்க, இப்படி ஒரு சந்தனத்தை வச்சவங்க, இப்படியான ஆட்கள்கிட்ட அவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க, பேட்டியா எடுத்திருந்தாங்க. அப்ப அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்க தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்கிறதா எங்களுக்கு வேணும், எங்க நாட்டை நாங்க யாருக்காகவும் பிரிக்க விட மாட்டோம். பிரிக்கிறதுனால உங்களுக்கு என்னையா பிரச்சனை? வாங்க தெரு தெருவா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா தனியா மாநிலமா பிரிச்சு விட்டுலாமா அப்படின்னு சாமானிய மக்கள் அவங்களுக்கு தெரிந்த குரல்ல கடுமையான எதிர்வினையை செய்தார்கள். இதை பார்த்த பிறகுதான் பிஜேபிக்கு கொஞ்சம் உள்ள நடுக்கம். உடனே அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை வளர விடக்கூடாது, தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணி இப்போதான் நாலு இடத்துக்குள்ள உள்ள வந்து உட்காந்துருக்கோம், மொத்தமாக தொடச்சி வெளியே போட்டுருவானுங்க அப்படின்ற அச்சம் வந்த பிறகு, இது எங்களுடைய ஐடியாலஜி இல்லை, இது தனிப்பட்ட எண்ணம், அவங்க வெளியே அவங்கவுங்களா போடுறாங்க, இனிமேல் போடாதீங்கப்பா அப்படின்னு ஒரு சமாதானத்திற்கு சங்கிகள் வந்திருக்கிறார்கள். சங்கிகளே, ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணு, ரூபாயை எடுத்து வீடு கட்டு, ஆ உள்ள கட்சிக்குள்ளே இருக்கிற அத்தனை ரவுடிகளையும் மொத்தமாக சேர்த்து கும்மியடி, அது ஓம் பொழப்பு. இந்த நாட்டுக்குள்ளே கை வைக்கிறேன், இந்த மிரட்டி பார்க்குறேன், நாங்கள் செஞ்சிருவோம் அப்படின்லாம் சொல்கிறது காமெடியாக இருக்குது. விட்டுறீங்களா?